இங்கே ஒரு வயசான ஒருத்தர் தனியாக காஸ்ட்லியான போட்டில் வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவரோட போட்டுக்குள்ளே தண்ணி வருது. என்னன்னு எழுந்து பார்த்தா அவரோட போட்டை ஒரு கண்டெய்னர் இடிச்சு அவரோட போட்டை இப்போ டேமேஜ் ஆகிடுது. ஸோ அந்த கண்டெய்னர் விட்டு அந்த போட்டை தள்ளி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கண்டெய்னர் திரும்ப திரும்ப கடலோட அலையில் இவரோட போட்லேயே வந்து இடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டை கண்டெய்னரில் கட்டி விட்டுறாரு. அதில் கண்டெய்னர் கொஞ்சம் டைரக்ஷன் மாறுது. அந்த டைமை யூஸ் பண்ணி இவரோட போட்டை அதுலேருந்து காப்பாற்றிடுறாரு. இப்போ இவரோட போட்டுக்குள்ளே தண்ணி வந்ததில் அவரோட சேட்டலைட் ஃபோன்லேயும் தண்ணிப்பட்டு அந்த ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஸோ இவரால் வேற யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால செயல கீழே இறக்கி அதுலேருந்து ஒரு பீஸை கட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கையில் இருக்கிற வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு கம்மெல்லாம் வச்சு டெம்பரவரியாக தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கிறாரு. அப்போதான் இவரே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய புயலில் மாட்டிக்கிறாரு. அதில் இவரோட போட்டை இப்போ தலைகீழாக கவுத்து விட்டுடுது. உடனே இவர் ஒரு ராஃப்ட் போட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்தும் தப்பிச்சிடறாரு. இப்படியே மூணு நாளாக ராஃப்ட் போட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்படியே ட்ராவல் பண்ணி தூங்கிடுறாரு. அப்போ தான் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. எழுந்து பார்த்தா இவருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஷிப்பு இவரை தாண்டி போயிடுது. ஸோ இவருக்கு இருந்த கடைசி சான்ஸும் போயிடுது. இப்படியே எட்டு நாளாக சாப்பிடாம கடல்லையே ட்ராவல் பண்ணி டயர்டில் தூங்கிடுறாரு. அப்போ தான் தூரமாக ஒரு சின்ன போட்டோட லைட் வெளிச்சம் ஒன்று தெரியுது. ஸோ அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக கையில் கிடைக்கிற பேப்பரெல்லாம் எடுத்து போட்டு நெருப்பை வச்சு விட்டுறாரு. அதில் இவரோட போட்டை இப்போ எரிஞ்சு போக ஆரம்பிச்சிருது. ஸோ இவரோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உடனே கடலில் குதிச்சிடுறாரு. ஆனால் இவர் கடல் கடியில் போகிறதுக்கு முன்னாடி அந்த போட்டில் இருக்கிறவங்க வந்து இவரை காப்பாற்றிடுறாங்க.